உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெரிந்த பேசும் பேனா பகுதி ஊடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2010ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. உடல் நோய்க்கு பல மருந்துகள் உண்டு, உளநோய்க்கு தன்னலமற்ற சேவையே மருந்து என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது. உண்மையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நலக் குறைவு ஏற்படுமாக இருந்தால் அது வைத்தியரை நாடி நாங்கள் அதற்கான சிகிச்சையோ மருந்துகளையோ பெற்றுக்கொண்டு அந்த உடல்நலக் குறைவிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், அதனை சுகீனப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லலாம். ஆனால் ஒருவர் உளரீதியாக பாதிக்கப்படும் பட்சத்தில் அந்த உளரீதியான தன்னுடைய தாக்கத்திலிருந்து அவர் எவ்வாறு விடுபட வேண்டும் என்பதற்கு மருந்து மாத்திரைகள் மூலம் அவர் விடுபடுவது சாத்தியமற்ற ஒரு செயல். ஆனால் நவீன காலத்திலேயே அதற்கு மருந்துகள் காணப்பட்டாலும் உண்மையில் உளநோயால் பாதிக்கப்படும் மன தாக்கத்திற்கு உள்ளாகும் ஒருவருக்கு மற்றொருவர் காட்டும் அன்பு அரவணைப்பு, அதாவது தன்னலமற்ற சில சேவைகள் தான் அந்த உளநோய்க்கு மருந்தாக அமைகிறது என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது. உண்மையில் சொல்லப்பட்டிருக்கும் விடயம், உடல் நோய்க்கு பல மருந்துகள் உண்டு, உளநோய்க்கு தன்னலமற்ற சேவையே சிறந்த மருந்து என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது. அது நமது நற்சிந்தனையாக வைத்துக் கொண்டு திறந்த பேசும் பேனா பகுதியோடு இணைந்து கொள்வோம். முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, நாட்டில் பரவலான மழை, மலையக பகுதிகளில் மண் சரிவு, ராஜாங்கனை குளத்தின் வான்கதவுகள் திறப்பு என்ற செய்தியே தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக நேற்றும் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழை பெய்ததாக வானிலை அவதான நிலையத்தின் வானிலை பொறுப்பாளர் ஜெயசிங்க ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறார். நேற்று காலை 8:30 நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும், அதிலும் கூடிய மழை வீழ்ச்சியாக புத்தளத்தில் 174.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருப்பதாகவுமே அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த காலநிலையானது அடுத்த 2 தினங்களுக்கு தொடரும் என்றும் அவர் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட முல்லை வவுனியா மாவட்டத்தில் ரூபாய் 249 லட்சம் நஷ்டஈடு என்ற செய்தி தினகரன் பத்திரிகையின் ஒரு பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிரிழந்த முல்லைத்தீவு வவுனியா மாவட்ட மக்களுக்கு நஷ்டஈடாக நேற்று 249 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விஜித விஜய முனிசொய்சா தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்கும் நிகழ்வு நேற்று காலை வவுனியாவிலும் பிற்பகல் முல்லைத்தீவிலும் இடம்பெற்றதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. புதிய கடவுச்சீட்டை பெற புதிய விண்ணப்பங்கள் அறிமுகம் என்ற செய்தி காணப்படுகிறது. வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக பெருந்தொகை பணம் வசூலிக்கும் கும்பல் கிழக்கில் விழிப்புடன் இருக்குமாறு அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். 15 புலிகள் இயக்க உறுப்பினர்களுடன் பசிபிக் கடலில் தோணி தாய்லாந்து அரசு அறிவித்திருக்கிறது. புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் 15 பேருடன் தோணி ஒன்று பசிபிக் கடலில் உலவுகிறது என தாய்லாந்து அரசு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து இத்தோணி புறப்பட்டுள்ளது என்றும், ஆனால் பசிபிக் கடலை கடக்க இம்மரத்தோணியால் முடியாது என்றும் அது தெரிவித்திருக்கிறது. இன்னும் ஒரு கப்பல் விரைவில் கனடாவுக்கு அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட இருப்பதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி இன்றைய தினமணியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, வன்னி மக்களின் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு இன்று எவரும் இல்லை. ரணில் விக்ரமசிங்க விசனம் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் இறைமையை பாதுகாக்க மக்களிடத்தில் செல்வோம் என்றும் அவர் சொன்னதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அது வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. அமைச்சரின் நீர்க்கட்டணத்தில் 100 லட்சம் ரூபாய் நிலுவை ஐக்கிய தேசிய கட்சியின் மேல்மாகாண சபை உறுப்பினர் குற்றம் சாட்டியதாகவே காணப்படுகிறது. ஒரு செய்தி, அமைச்சர் ஒருவரின் நீர்ப்பாவனை கட்டணம் 100 லட்சமாக இருக்கின்ற நாடொன்று எப்படி ஆசியாவின் ஆச்சரியமிக்க நாடாக மாறும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் மேல்மாகாண சபை உறுப்பினர் நிரோஷன் பாதுக கேள்வி எழுப்பியதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. வடமாகாணத்திற்கான புனர்வாழ்வு அலுவலகம் வவுனியாவில் திறப்பு, போரினால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு நட்டஈடு என்ற செய்தியும் காணப்படுகிறது. மேல்குடியேறிய குடும்பங்களுக்கு நிவாரண உணவு விநியோகம் சில இடங்களில் நிறுத்தம், பட்டினிலை ஏற்படலாம் என அச்சம். மேல்குடியேறியுள்ள குடும்பங்களுக்கு சில இடங்களில் உலக உணவு திட்டத்தினால் வழங்கப்பட்டு வந்த நிவாரண உதவி விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பலரும் தெரிவிக்கின்றனர். சொந்த இடங்களில் மீளக்குடியேறி 9 மாதங்கள் ஆகிய நிலையிலேயே இவ்வாறு நிவாரண உணவு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. யுத்தம் ஆரம்பித்து நிறைவடையும் வரையிலும் இந்தியா ஒருபோதும் அழுத்தம் கொடுக்கவில்லை, கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாதத்தை தோற்கடித்தமைக்கு தலைமைத்துவத்தின் பங்களிப்பு அளப்பரியது என்றும் அவர் சொன்னதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. இறுதிக்கட்ட யுத்தம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த வேளை பிரான்ஸ், இங்கிலாந்து வெளிவகார அமைச்சர்கள், ஐநா பிரதிநிதிகள், சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் அமைப்புகள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இணக்கப்பாட்டை ஏற்படுத்துமாறு அழுத்தம் கொடுத்தனர். எனினும் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவடையும் வரை இந்தியா ஒருபோதும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அவை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகள். இனி இந்த தினம் வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையின் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அரசின் அணு உலை அமைக்கும் திட்டம்
சூழலியலாளர்கள் மத்தியில் ஐயுறு என்ற செய்தியை காணப்படுகிறது. சாதாரண வீட்டு குப்பைகளை அகற்ற போராடும் நிலையில் அணு உலை கழிவுகளை அப்புறப்படுத்துவது எவ்வாறு என்ற கேள்வியோடு அந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக இந்தியாவின் வீடமைப்பு பணிகள் அக்டோபர் 3rd ஆரம்பமாகும் என்ற ஒரு செய்தியும், 8000 ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு கோரிக்கை தொழிற்சங்கங்கள் இன்று கூடி ஆராயும் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இதே நேரத்தில் சிட்னியில் தமிழ் குடும்பம் வீட்டுக்காவலில் என்ற தலைப்பில் ஒரு செய்தி, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கருதப்பட்ட தமிழ் குடும்பம் ஒன்றை ஆஸ்திரேலிய பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பினர் சிட்னியில் உள்ள தடுப்பு நிலையம் ஒன்றில் வீட்டுக்காவலில் வைத்துள்ளதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அவை தினக்குரல் பத்திரிகையின் சில பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இத்துடன் தெரிந்த பேசும் பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் தெரிந்த பேசும் பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும். சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.adatherana.lk பார்வையிடுங்கள். வணக்கம்.